ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோ குழப்பலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இனிமேல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேனில் வந்து மாற்றிக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணி பாலை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பால் வந்து காயணும், காஞ்சி வரணும். அடியும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் கலரி கலரி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பால் வந்து இப்போ லைட்டாக காஞ்சிருக்கு. பாருங்கள், இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் நான். ஊற்றினோடனே இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பால் வந்து எந்தளவுக்கு திக்காகிடுச்சுன்னிட்டு. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 1 கப் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன், 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் அந்த தண்ணியில் கலந்து ஊற்றுனதுக்கப்புறமா சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹைலெலாம் வச்சு அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகரையும் போட்டு நான் நல்லா கலந்து விடுறேன். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நான் இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் மில்க் மேடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட மில்க் மேடு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். மில்க் மேடை ஊற்றிட்டு நல்லா ஒரு கலந்து விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட் கஸ்டர்டை வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர் ஆற விட்டுருங்க. 1/2 ஹவர் நல்லா ஆறணும். பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் கழித்து வந்து நல்லா ஆறிடுச்சு நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டு. பாருங்கள் எந்தளவுக்கு ஆறி இருக்கு பாருங்கள். ரெண்டு ஆப்பிள் வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை சாத்துக்கொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைஞ்சி வச்சுருக்க ஆப்பிளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் அப்புறம் இந்த சாத்துக்கொடி
திராட்சை வந்து நீங்கள் கொட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே வந்து இன்னும் நிறைய பழம் வந்து கிடச்சிதுன்னா, மாம்பழம் இன்னும் நிறைய பழம் கிடச்சிருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம் ரெண்டு வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு மாதுளம்பழமும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியேவும் ஸ்கூலில் போட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.